என்னப்பா பள்ளிக்கூடம் கிளம்பிட்டியா? ஆமாமா, இன்னைக்கு தானே ஸ்கூல் ரீ ஓபனிங். முதல் நாளே லேட்டா போக கூடாதுல, அதனால தான் சீக்கிரமா கிளம்பிட்டேன். இதெல்லாம் நீ எதுக்கு சாமி செய்யற? நான் பாத்துக்க மாட்டேனா? பார்த்து பத்திரமா போயிட்டு வா சாமி. சரிம்மா, நீ சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட மறந்துடாதம்மா, நான் போயிட்டு வரேன். சரி சாமி. கடவுளே, இந்த வருஷம் எல்லாருமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி முதல் மாணவர்கள் ஆகணும். ஆறாவது படிக்கிறது பார்த்துட்டு இருக்கேன், நீ என்னை பார்க்கவே மாட்டேங்கிற. இந்த வருஷம் உன்னை மடக்காம விடவே மாட்டான். கொஞ்சம் தள்ளுறது இவ வேற சாமி கும்பிடுற நேரத்துல. நீ உங்க அம்மாவே சாமியை மட்டும் கும்பிடுற, ஆனா நான் சின்ன வயசுல இந்த ஒன்ன மட்டும் கும்பிட்டு இருக்கேன். அப்ப நீ கணேசா என்ன மட்டும் இப்படியா பாஸ் பண்ணி விட்டுரு. என்னடா பண்ற? அப்படியா? ஆமாண்டா, ஆத்தா தான் வந்திருக்கு. பன்னெண்டு வருஷமா நான் சுத்திட்டு இருக்கேன். என்ன பார்வை ஒரு பக்கம் திரும்புது. நான் வேணும்னா உன் கால விழுகிட்ட சாமி. கால விழ நானு கட்டி பிடிக்கலுக்கு இத வேலையா போச்சுரும். படிக்க வந்தையோ? சாரி, ஒழுங்காயிரு போ. தேங்க்ஸ் கோபி, உன்ன மாதிரி ஆள் இருந்தா எனக்கு நிம்மதியா இருக்கும். இதுக்கெல்லாம் போய் வாழ வைக்கும் காதல். குட் மார்னிங் டீச்சர். போ கோபியா, நான் கவனிக்கவே இல்லப்பா. பரவாயில்லைங்க மிஸ், நாங்க தான் உங்களை கவனிக்கணும். யார் இது? கத்திரிக்காய்க்கு காலந்தாலையும் வச்ச மாதிரி இருக்கானே. மேடம் புதுசா ஜாயின் பண்ணிருக்கான். டம்மி பீசிங் மேடம். அதான் பார்க்கும் போதே தெரியுதே. இப்ப தெரியாதுங்க மிஸ். எங்கிட்டயே வாலாட்றியா? எந்த கிளாஸ்டா நீ? நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்க மிஸ். டேய், ஒழுங்கா பதில் சொல்றா. கோபி நீ கிளாஸ்க்கு போ, இவர நான் பாத்துக்கறேன். சரிங்க மேடம். உள்ள வாட, நான் பேசிக்கறேன். நாங்களா அப்பவே அப்படிடா. நீ என்ன நினைச்ச? நான் உன்ன நினைச்ச? நீ என்ன நினைச்ச? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். எங்க சார் ஆர்போ சார் இன்னும் காணோம். பலகம்பல லேட்டா தான் சார் வராரு. அவருக்கு வாத்தியாரங்கற பொறுப்பு இல்ல. பறக்க விட்டாலே, பறக்க விட்டாலே சார். குட் மார்னிங் சார். ஆ, குட் மார்னிங், குட் மார்னிங். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆச்சுங்க சார். நீங்க என்னைக்கு சார் கரெக்டா வந்திருக்கீங்க சார்? நீங்க நம்ம தெருவில் பண்ணியே வள சார். தண்ணியே வள சார். அதனால தான் சார் புடிச்சி குளிச்சிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு சார். அவர் கஷ்டத்தை அவர் சொல்றாரு. ஆமாமா, நாங்களா வீட்டில் வேலை செய்யறது இல்லையா? சரி சரி, மேட்ருக்கு வாங்க. ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஸ்கூல் தான் பிளஸ் டூவில் மாநிலத்தில் கடைசி இடமா வருது. இந்த வருஷம் நான் வேற ரிட்டையர் ஆக போறேன். ஆகவே நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா, மாவட்டத்திலேயே முதலிடமா வர்றதுக்கு என்னென்ன வழியோ அதெல்லாம் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் சார். அதுக்கு நாங்க என்ன சார் பண்றது? பிள்ளைங்க நல்லா படிச்சா தானே? ஆமா சார், சார் சொல்றது கூட கரெக்ட் தான். ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்கள கிளாஸ் லீடரா போட்டுக்கலாம். அதே மாதிரி எல்லா கிளாஸ் லீடரும் சேர்ந்து ஒரு சிறந்த மாணவனை ஸ்கூல் லீடரா தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்படி அந்த மாணவன் மூலியமா நம்ம என்ன பண்ணணும்னா, நல்ல ஒழுக்கமும் நற்குணமும் இருக்கிற பையனை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டோம்னா, நம்ம மாவட்டத்துல மட்டுமல்ல நம்ம மாநிலத்திலேயே கூட நம்ம பள்ளி முதல் பள்ளியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்க சார். சார், கிளாஸ் ரூம்ல ஏதோ சத்தம் வருது, போய் பாருங்க சார். டீ மாஸ்டர் போட வேண்டியதெல்லாம் ஹெட் மாஸ்டர் போட்டு நம்மளை அதுக்கு அதுக்கு ஆத்திக்கிட்டு இருக்கிறேன். என் கால் மட்டும் நல்லா இருந்திருந்ததுன்னா நான் டான்ஸ் மாஸ்டர் ஆகி மைக்கிங் சங்ஷன் பேர் எடுத்து நாலு காசு நறுக்குன்னு சம்பாரிச்சு நான் நல்லா இருந்திருப்பேன். அதான் ஊரே சிரிக்குது உன்னை பார்த்து. அட, ஊழையிட்டு என்ன லாபம்? என்ன பாருங்க. சிடான் சிடான். இவனுங்க காக்கானா குருவியுமானுங்க. இவனுங்களுக்கு நாம் என்னத்தை சொல்லிக் கொடுக்க?
சார் இந்தாங்க சார் ட்ரெஸ். நான் சொல்லி கொடுக்கறத ஒழுங்கா படிக்கணும். படிக்கல என்னையா பண்ணுவ கேட்டதாடாடாரு இவன் தான் சார். யாரு நாட்டாமக்கார பிள்ளையா? பாக்குற பார்வை பார்த்தா அவன் கிளாஸ் நடத்தினா நம்மளை கொண்டு விடுவாங்க. புவியியல் ஆய்வு என்பது ஏமா பிரியா அங்க என்னமா பார்வை? யாரோட குழந்தை அழுவுது? யாருடா அது குழந்தை அழுவுது? குழந்தை எங்க இருந்து அழுவுது? யாருடா குழந்தை அழுது? ஆஹா செல்போனா இப்பெல்லாம் போலியே குழந்தை அழுவுதா? யார் தியாது? சார் செல்போன் சரணன் தான் சார். அப்படியா? இந்த பயம் இருக்கட்டும். எங்க அப்பா நாட்டா மட்டும் சொல்லி வேலை இல்லாம பண்ணிடுவேன். ஹெச்எம்ஓட எனக்கு மீட்டிங் இருக்குது. அடுத்தது பிடி பீரியடு. எல்லாம் கிரவுண்டுக்கு போய் விளையாடுங்க. நம்ம விளையாட்டு வேற சார். வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. ஓகே என்ன விளையாடலாம் சார்? இன்னைக்கு எல்லாரையும் ஃப்ரீயாக விட்டுருங்க சார். அவங்க அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு விளையாட்டும். ஓகே நீங்களே டிசைட் பண்ணுங்க. ஓகே என்ன பிடிக்குமோ அதை விளையாடுறான். எனக்கு வாலிபால் தான் பிடிக்கும். நான் வாலிபால் விளையாட போறேன். நேற்று நைட்டு ஃபுல்லா ஒரே இருமலா இருக்கு. தூங்கவே இல்லைங்க சார். இருங்க பாக்குறேன். எப்பிருந்து இப்படி இருக்கு? ரெண்டு நாளாவே இப்படிதாங்க சார் இருக்கு. விட்டு விட்டு இருக்கா? தொடர்ந்து இருக்கா? தொடர்ந்து. அடிக்கடி நைட்ல ரொம்ப இரும்பலா இருக்குங்க சார். சில மாத்திரைகளை தரேன். சரிங்க சாப்பிடுங்க. அப்புறம் என்ன ஏதுன்னு பாத்துக்கோ. சரிங்க சார். சிறப்பு மூணு வேலைக்கு ஒவ்வொரு மூடி. சரிங்க சார். இந்த மாத்திரையில ரெண்டு ரெண்டு மாத்திரை காலையில மதிய ராத்திரி சாப்பிட்ட பிறகு. இந்த ஊர் கோடீஸ்வரர் தோட்டத்துல வேலை பாக்குறான். அதனால என்ன அழுவும் பண்றான் இவனை யாரும் கேட்கவும் முடியாது. குக்கர்ல கொதிக்குது கொதிக்குது அது கொதிக்குது. குக்கர்ல கொதிக்குது கொதிக்குது. பஸ்ல பாட்ட போட்டாலும் இவன் அழும்பு தாங்க முடியல. என்ன சும்மா இடிச்சுட்டு திரும்பி கூட பார்க்காம போறாங்களே. பண திமிரு. ஐயா ரொம்ப அடியது பட்டுச்சுங்களாங்க ஐயா. வாங்க 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 பார்த்து மெதுவாக உட்காருங்க. மெதுவாக உட்காருங்க ஐயா. இந்தாங்க ஐயா காசு. என்ன பண்ணீங்க? ஸ்கூல் போயிட்டு வந்தேன். நீ எங்க இங்க?
நான் சும்மா மாட்டு சந்தைக்கு வந்தேன். வர்ற வழியில் இந்த பெரியவரை யாரோ வண்டியில் இடிச்சுட்டு போயிட்டாங்க பாவம். அடி ஏதாவது பட்டுச்சா தாத்தா? கால்ல அடி பட்டுச்சு. தெரியாம அடிச்சிட்டேன் தாத்தா. அந்த பக்கம் என் ஃப்ரெண்டு வரவும் அவளை பார்த்துட்டு உங்களை பார்க்காம என்ன மன்னிச்சிருங்க தாத்தா. நான் இடிச்சிட்டு திரும்ப கூட பார்க்காம போயிட்டு இப்போ வந்து சாரி. வாங்க தாத்தா, நான் ஹாஸ்பிடல் கூட்டி போறேன். எதுவும் ஆகல இல்ல. பாவம், ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது? இந்த காலத்துல மனுஷரெல்லாம் யாரும் மதிக்கவே மாட்டாங்களாட்டு இருக்கு. இல்ல இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்காரு. தம்பி ஒரு நிமிஷம் சொல்லுங்கம்மா. பால் வாங்கி கொடுப்பா. ஆ கொடுங்கம்மா. ஆ சரிங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. பரவாயில்லைங்கம்மா. என்ன படிக்கிற? பிளஸ் டூ படிக்கிறேங்கம்மா. கோபி சீக்கிரம் பள்ளி கொடுத்து. சரி நீ போ, நான் சீக்கிரம் வந்துடுறேன். பேப்பர் வந்ததே லேட்டு, சீக்கிரம் போட்டு போகணும், ஸ்கூலுக்கு வேற நேரம் போது. இன்னைக்கு இந்த பரீட்சைக்கு படிச்சிங்களா இல்லையா? ஆ படிச்சிட்டேன் கோபி. இவனை கூட்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுருப்பா. சரிங்க. சரிப்பா, நான் விட்டுறேங்கய்யா. நல்லா படிக்கணும், படிச்சு பெரியாளா வரணும், புரியுதா? Time is 5 o'clock, yeah? 6 o'clock. பெருமாள், அங்க என்ன பேச்சு வேண்டி கிடக்குது, வாடா. ஹே கோபி, அதெல்லாம் உனக்கு புரியாது. ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்றதுக்கு வழிய பாடுறா. ஹே இங்க பாடுறா, புதுசா புத்திசால வந்துட்டாரு. பெருமாளே புதுசோ பழசோ ஹீரோ பேச்ச கேட்டு நடக்குமா? தம்பி அவரு உனக்கு ஹீரோவா? எங்க சித்தப்பா எப்பவுமே ஹீரோ தான். என் செல்லம், உனக்காகவே ஹீரோவாய் காட்டுண்டா, ஹீரோவாய் காட்டுண்டா. அமுக்கு சித்தி போகுது. ஏ டார்லிங், நீ கூப்பிட்டா நாங்க நிக்கணுமா? ஏடா பள்ளிக்கூடத்துக்கு போற புள்ளி ஏன்டா கூப்பிடுற? நம்ம எல்லாம் கூப்பிட்டா எல்லா பொண்ணு நின்னு பேசுங்க. என்ன மாமா கூப்பிட்டீங்களா? வனிதா கொஞ்சம் போற வழியில இவனை பள்ளிக்கூடத்துல இறக்கி விட்டுரு. வனிதா நீ சொன்னா நான் கேட்காம இருப்பேனா? ஏ வாடா போலாம். நான் ஒரு முட்டாளுங்க, நான் நல்ல வாத்தியாரு, நாலு பேரு சொன்னாலுங்க, ஆனா நான் ஒரு முட்டாளுங்க. ஏய் கேட்டு தொடர. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்து. நடக்கும் நடக்கும், ஒன்றரை காலம் நடக்கும். யோ வாத்தி என்னையா பண்ணிட்டு இருக்கா? வாங்க 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 உட்காருங்கயா, ஒரே சூடா டீ வச்சு கொண்டாந்துறேன். நான் சகப்பு பாலை வாங்க சொல்லியிருக்கேன், அது ரெண்டு பேருமே சாப்பிடலாம். என்னங்கய்யா அது, பால் வெள்ளையா தானே இருக்கேன். ஆமா, அப்ப சகப்பு பால் நீங்க இது கூட தெரியாம இருக்க, நீ எல்லாம் ஒரு வாத்தியாரு. யோ இதுதான் ஐயா. ஓ அது வாங்கயா. பேசாம ஊர்ல போய் உன் பொண்டாட்டி கூட்டிட்டு வர வேண்டியதானே? அவ வந்தா மட்டும் ஆக்கிடுவாளா? அப்போ நான் தான் வேவிச்சு கட்டி தொலைக்கணும். சரியா போச்சு, அப்போ நீ தான் சோறாக்கணுமா?
சரி, என்னங்க ஏன் சங்கதி? வேற ஒன்றும் இல்லையா, எப்படியாவது இந்த வருஷம் ஸ்கூல்ல என் பையனை லீடர் ஆக்கணும். அதுக்கு என்னையா வழி? அதனால தான் இங்க வந்தேன். ஓஹோ, அப்படியா சங்கதி? உள்ளூர்காரன்னு நினைச்சு பாளையங்கோட்டை இருந்த உன்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணி சொந்தூருக்கு கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் பணத்தையும் கொடுத்து கூரை வீட்டை கார வீடா கட்டி கொடுத்துருக்கேன். இத்தனையும் பண்ண என்ன நீ எதுக்குறியா? ஒன்றரை காலில் நடந்துகிட்டு இருக்க, அதையும் இல்லாம பண்ணிடுவேன். சும்மா பணம் கொடுத்த, மாசம் மாசம் வட்டி வாங்குறீல? உன் வட்டி யாருக்கடா வேணும்? பணத்தை உடனே வைடா. இவங்கிட்ட பணத்தை வாங்கினதுக்கு நம்மள தூக்கி கட்டிவிடுவானு தெரியுதே. ஓடுங்க, ஒரு லோன் போட்டாலும் கட்டிவிடுறேன். ஒரு வருஷமா வட்டியும் கொடுக்கல, அது இதுன்னு பார்க்க போனா 25 லட்சம் நீ கொடுக்கணும். எப்படி கொடுப்ப? என்ன பண்ண சொல்ற? அப்படிவா வலிக்கு, எப்படியோ என் மகன் லீடர் ஆகணும். பள்ளியோடத்துல நான் டார்ச்சர் கொடுக்குறேன், ஊருக்குள்ள நீங்க டார்ச்சர் கொடுங்க. அப்ப அந்த அரியோலி பையன் ஊரை விட்டு ஓடி போயிடுவான். அப்ப உங்க மகன் சரவண தவிர வேற யார் லீடரா வருவா? இத முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானே. சரி சரி, போய் நாலு ஆம்லெட் போட்டுட்டு வா, பசங்க செவப்பால் கொண்டு வருவாங்க. சீக்கிரம் போ, சீக்கிரம். சரிங்க. தம்பி, டீ குடிக்க கூட காசு இல்லை, ஏதாச்சும் இருந்தா கொடுப்பா. டீ விக்குது 8 ரூபாய்க்கு, இதை வச்சு என்ன பண்றது? இந்தா இதை நீயே வச்சுக்கோ. பாட்டி கொடுத்ததை திருப்பி கொடுக்குது, 1 ரூபாய்க்கு மரியாதை இல்லாம போச்சா? எனக்கு என்ன ஆச்சு? அவன் நினப்பாவே இருக்கு. நான் தான் பொம்பளை புள்ள புள்ள இருக்கிறேன், நீ ஏன் ராஜா, நான் ராணி, நீ ஏன் புள்ள இருக்கிற? என் தேவதை கஷ்டப்படுதேன்னு நான் இருக்கிறேன். பரப்பில் வளர்ந்துள்ள பெண்ணே, களவாடிய வெண்ணிலவே, நான் அழகா என்று கேட்டால் நான் என்ன சொல்வது? அப்படி என்றால் இந்த வெண்ணிலவுக்கு தேன் நிலவை எப்போது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, நான் படிக்கிற பையன் ஆள விடுமா? ஏய் கோபி, சொல்லிட்டு போ. ஏய் நில்லு, சொல்லிட்டு போ. எனக்கு பைத்தியமே பிடிக்குது. தெரியாம உன்னை கட்டி போட்டுட்டேன். அப்பா சாமி, நான் உன்னை கும்பிடுறேன், நீ என்னை விட்டுடு. அது எப்படி விடுறது? என்ன, 1 ரூபாய் பாட்டி திருப்பி கொடுத்துருச்சே, என்ன பண்றது? Is equal to 1/2 x-. பாட்டி 1 ரூபா கொடுத்ததுலேருந்தே எனக்கு ஒன்றும் புரியலையே, ஏதாவது ஒன்று பண்ணணுமே. இந்த 1 ரூபாய்க்கு மதிப்பே இல்லாமல் போச்சா? இந்த 1 ரூபாயை வச்சு ஏதாவது பண்ணியே ஆகும். என்ன பண்ணலாம்?
ஒன்று பண்ணுவோம். தினசரி பத்திரிகை அலுவலகம் சென்னை. இந்த ஒரு ரூபாயை வச்சு எதையாவது ஒன்று பண்ணணும். ஒரு ரூபாய்க்கு மதிப்பை ஏற்படுத்தணும். மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த புதுப்பட்டி தெரு கோபி அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவன் எழுதுவது. மாணவர் முதியோர் மூன்று வேளை இலவச உணவு திட்டம் என்ற திட்டத்தை துவக்க உள்ளேன். இதற்கு ஒவ்வொரு மாணவர்களும் ஒரு ரூபாய் அனுப்பி வைத்து இந்த திட்டத்தின் மூலம் தமிழகம் முழுவதும் உள்ள முதியோர்களுக்கு உணவளிக்க உதவுமாறு மாணவர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு கோபி. என்ன பரவாயில்லையே, ஏழை பாளையலுக்கு ஒரு ரூபா திட்டம் ஆரம்பிச்சது ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கே. நம்மளும் இந்த திட்டத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும்ப்பா. பாரு, இந்த நீயும் பாரு. அண்ணா அண்ணா இங்க பாருங்கண்ணா, 12வது படிக்கிற அண்ணா நல்ல திட்டம் ஆரம்பிச்சிருக்காரு, நம்மளும் ஒரு ரூபா கொடுக்கலாம்ண்ணா. டேய், நம்ம கோபி அண்ணன் முதியோர்களுக்காக ஒரு ரூபா திட்டம் ஆரம்பிச்சிருக்காராண்டா. நாமளும் வளர்ந்த பிறகு அவரை மாதிரி எல்லாருக்கும் நல்லா உதவி செய்யணும். வண்டி ஓட்ட தெரிஞ்சா ஓட்டுங்க. நான் கீழே விழுந்திருந்தா என்ன பண்றது? எங்களுக்கு ஓட்ட தெரியும், முதல்ல உங்களுக்கு ஓட்ட தெரியுமா? சைக்கிள் மாதிரி தானே இதுவும், ஏன் ஓட்ட தெரியாதா? அப்படியா, அப்போ வந்து ஓட்டி காட்டுங்க. ஐயோ வேணாம் வேணாம் வேணாம். ஐயோ, இதுக்கு எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? தெரியலனா தெரியலன்னு சொல்லலாம்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, விடுங்க விடுங்க, நான் ஓட்டுறேன். ஓட்ட தெரியணும், இங்க சாவி போடணும், இங்க ஸ்டார்ட் பண்ணணும், நிப்பாட்டுறதுக்கு அத புடிக்கணும், போறதுக்கு இத முறுக்கணும். ஐயோ புடிங்க, ஐயோ புடிங்க, ஐயோ புடிங்க, அந்த ஸ்டாண்ட போடு. அப்படி ஏங்க கோபி, அடி ஏதாச்சும் பட்டுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. வண்டி ஓட்ட தெரியாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. அது வந்து சரி சரி, நான் சொல்லி தரேன். நீங்க இந்த சாவிய இப்படி போடணும். அதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் என்ன தெரியும்? தெரியாது. சரி, இந்த பிரேக் இப்படி பிடிச்சு இந்த பட்டனை ஆன் பண்ணா ஸ்டார்ட் ஆயிடும். அது தெரியும். அப்புறம்? அப்புறம் தெரியாது. இந்த ஆக்சிலேட்டரை லைட்டா இப்படி ரைஸ் பண்ணா வண்டி முன்னாடி போகும். அது தெரியும். ஆனா வண்டியை மட்டும் ஓட்ட தெரியாதுல்ல உங்களுக்கு? தெரியாது. சரி உட்காருங்க, ஃபர்ஸ்ட் நான் எப்படி ஓட்டுறேன்னு பாருங்க, அப்புறம் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அனைவருக்கும் வணக்கம். வளர்ந்து வரும் விஞ்ஞான உலகத்தில் நமது முன்னோர்கள் மட்டுமின்றி வயதான அப்பா அம்மா தாத்தா பாட்டி மற்றும் முடியாத மனிதர்களுக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய்மார்களுக்காகவும் வயிறார உணவளிக்கும் இந்த திட்டத்தை துவக்கியுள்ளேன். இந்த திட்டம் வெற்றியடைய அனைத்து மாணவர்களும் உதவுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எங்களை மாதிரி படிக்கிற பசங்களுக்கு ஏதாச்சும் கருத்து சொல்லுங்க. பாட்டே படிச்சிடலாம். பள்ளிக்கூட
வயசு வயசு பட்டம் வாங்க துடிக்கும் மனசு ஜாதி மத சண்டை எதுவும் இங்க இல்லடா எங்க யூனிஃபார்ம் போல மனம் வெள்ளதானடா ஜாதி மத சண்டை எதுவும் இங்க இல்லடா எங்க யூனிஃபார்ம் போல மனம் வெள்ளதானடா பள்ளி கூட வயசு வயசு பட்டம் வாங்க துடிக்கும் மனசு ஜாதி மத சண்டை எதுவும் இங்க இல்லடா எங்க யூனிஃபார்ம் போல மனம் வெள்ளதானடா போல மனம் வெள்ளதானடா இல்லாம இல்லாத நிலை இங்கே வர வேண்டும் வாடா மாணவர்கள் கூடி நின்றால் மறைந்து விடும் சக்தி ஏது போல பாடுபடும் நல்ல மாணவன் ஆணுடமே போற்ற வாழும் முதல் மாணவன் நீ இன்பங்களை விலக்கி படித்திடு அந்த இமயம் கூட வியக்க வாழ்ந்திடு முழு முயற்சியை முன்னேறும் படிக்கட்டு முதல் மாணவனை பார்த்து கை தட்டு இறந்த பின்பும் உதவி செய்வேன் இதயம் கூட கொடுத்தே இருப்பேன் பாதம் தொட்டு வணங்கி பள்ளி கூட வயசு வயசு பட்டம் வாங்க துடிக்கும் மனசு ஜாதி மத சண்டை எதுவும் இங்க இல்லடா எங்க யூனிஃபார்ம் போல மனம் வெள்ளதானடா ஜாதி மத சண்டை எதுவும் இங்க இல்லடா எங்க யூனிஃபார்ம் போல மனம் வெள்ளதானடா பள்ளி கூட வயசு வயசு பட்டம் வாங்க துடிக்கும் மனசு ஜாதி மத சண்டை எதுவும் இங்க இல்லடா எங்க யூனிஃபார்ம் போல மனம் வெள்ளதானடா ஏனுங்க மணி என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க நாளைக்கு ஸ்கூல் லீவு கோபி நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு வரணும் அத நீதான் பாத்துக்கணும் கவலைப்படாதீங்க அம்மி நாளைக்கு கோபி நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு வரணும் அவ்வளவுதான் நான் கூட்டிட்டு வரணும் நீங்க ஏன் வரது பாருங்க அவ்வளவுதான் சரி நான் கிளம்பறேன் ஏனும் காசு கீசு தரேன் நீ ரெண்டு நாள ஒண்ணையும் காணோம் சரி சரி நாளைக்கு வீட்டு கிட்ட வா தரேன் சரிங்க அம்மி கோபி மாதிரி ஒரு ஆளு எடுத்து எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம் ஐயா ஊதா கலரு ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும் இந்த ஆளுக்கு பெரிய மன்மதராசன் நினப்பு அப்புறம் பேசுறேன் என்னமா என்ன பத்தி ஏதோ பேசிக்கிற மாதிரி தெரியுது வாட் இஸ் தி மேட்டர் யூ நோ மீ இல்ல சார் நீங்க பிளஸ் டூ கிளாஸ் டீச்சர் ஆனதும் ஆனீங்க பிளஸ் டூ பையனாவே மாறிட்டீங்க சார் ஓ அதுவா நான் எந்த வகுப்புக்கு டீச்சரா போனாலும் அந்த வகுப்பு ஸ்டூடெண்டாவே நான் மாறிடுவேன் அதுதான் என்னுடைய பாலிசி என்னுடைய பர்சனாலிட்டி சார் அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சரா போனீங்கன்னா இந்த மாதிரி போயிருவீங்களா சார் யாரை பார்த்து ஒன்னா வகுப்பு டீச்சர்னு நினைக்கிறீங்க என்ன ஓ ஜூட்டா இருங்கிருங்க உங்களை வச்சுக்கிறேன் நான் இந்த மைக்கேல் ஜாக்சன் தேவா
வீரமா வீரமா என்னங்க என்ன மாமா குட்டி போட்டு போன மாதிரி உள்ள போறான் வெளியே வரான் ஏன் ஸ்கூலுக்கு போலியா அந்த கொடுமையை ஏன் கேக்குறீங்க வீட்டுக்கு வந்தது எங்கிட்ட பேசாம உள்ள போய் கதை சாத்திட்டான் அவனை தான் லீடரா பள்ளிக்கூடத்துல போடலையாமே அப்படியா டேய் சரவணா 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 இங்க வாடா இவன் என் பேச்ச கேட்கவே மாட்டான் ஊரே என்ன கண்டு நடுங்குது இவன் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான் நீயாவது கூப்பிடு ஏன் சாமி அப்பா கூப்பிடுறாருல்ல வாங்க நீ வந்து என்னன்னு சொல்லு ஏ வாடா என்கிட்ட சொன்னது அப்படியே அப்பாட்ட சொல்லு வா 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 அழுவாத ஆமா ஸ்கூல்ல என்ன நடந்தது அப்பா இந்த வருஷம் கோபிய ஸ்கூல்ல இடற போட போறாங்களாம் அப்பா அப்படியா அறிவிச்சாச்சா இன்னும் இல்லப்பா கவலைப்படாத அந்த வாதிய ஆர்முகம் இருக்கான்ல அவனை உடச்சொல்லு சரிப்பா வீதி நான் பாத்துக்கிறேன் போ வெறும் 5 ரூபாயை வைத்து தன்னுடைய மிஷனரிட்டி ஆஃப் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற அமைப்பை நிறுவி இன்று 123 நாடுகளில் தன்னுடைய கிளைகளை பரப்பியுள்ளார் அன்னை தெரசா இப்போ அப்படியே சொல்லு பார்க்கலாம் கரெக்டா சொல்லு இன்று 123 நாடுகளில் பரப்பி உள்ளார் அன்னை தெரசா வெரி வெரி குட் படிக்கிற பொண்ணு செல்போன்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது அப்பா அம்மா கிட்ட தான் செல்போன்லாம் இருக்கணும் புரியுதா இனிமேலாம் கொண்டு வரக்கூடாது சரிங்க சார் கோபி நீ இந்த மாதிரி வேலை கூட செய்வியா நாங்களாம் கூலிக்காரங்க தானே எல்லா வேலையும் கற்றுக்கிட்டா தானே உங்களை மாதிரி பணக்காரங்களாம் எங்களை கூப்பிடுவாங்க கோபி எனக்கு பிடிக்காத விஷயத்தில் நீங்கள் பேசாதீங்க சரி உங்களுக்கு பிடிச்ச வார்த்தை என்னன்னு சொல்லுங்க கோபி என் பேரை எதுக்கு சொல்கிறீங்க நான் ஒன்றும் உங்கள் பேரை சொல்லலையே நீங்க தானே கோபின்னு நான் கோபி கிருஷ்ணான்னு சொல்ல வந்தேன் ஓ அப்படியா ஆமா நாளைக்கு ஸ்கூல் லீடர் போடுறதுக்கு ஏதோ டெஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்க ஆமா யார் இல்லன்னு ஆமா நாளைக்கு டெஸ்ட் வச்சுட்டு இங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க என்ன பண்றது ரேவதி எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நானும் படிக்கணும் அம்மா பாவம் ஏதாவது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா அதெல்லாம் தப்பு ரேவதி எங்க அம்மாவை என்னால என்ன காப்பாத்த முடியாதா அதுக்கு இல்ல கோபி அதுக்கு இல்ல இதுக்கு இல்லாம் சொல்லக்கூடாது வந்தியா பேசுனியா போனியான்னு இருக்கணும் இங்க பாருங்க கோபி இது எங்க தோட்டம் நான் எப்ப வேணாலும் வருவேன் எப்ப வேணாலும் போவேன் அது ஏன் இஷ்டம் சரி சரி கோவப்படாதீங்க கோவத்துல கூட உங்க முகம் அழகா செலுத்து மாம்பழம் மாதிரி சிவச்சவேர்னு இருக்கு சூரியனை கண்ட முழு நிலவு நெருப்பு குழம்பை அள்ளி பூசினார் போல உங்க முகம்னு சொல்ல வந்தேன் சூரியனை கண்ட நிலவுக்கு முகம் சிவப்பது கோபத்தால் இல்லை வெக்கத்தால் அப்படியா கவிஞரே ஆமாம் கம்மரே சரி நிலவை கண்ட சூரியன் என்னவாகும் பனியில் குளித்த ரோஜாவாகும் அதுதான் தப்பு சூரியன் எப்போதும் தன் பாதையில் தான் போகும் நானும் அப்படித்தான் அப்புறம் எதுக்கு ஸ்கூல்ல பிரியா வீட்டு பக்கத்துல வனிதா பொறுப்பொரு படிக்கிற வயசுல இந்த பேச்செல்லாம் தேவையா தேவைப்படுறதுனால தான் கேக்குறேன் அடுத்த மாசம் எங்க ஊர்ல திருவிழா இருக்கு கண்டிப்பா நீங்க வந்துருங்க கோபி சரி சரி பாக்கலாம் ஒரு லட்சியத்தோட படிச்சு வாழ்க்கையில முன்னேறணும் புரியுதா வாங்க போலாம் நாட்டாம வேலைக்கு உழ வச்சிருக்குமா வாங்க சார் வாங்க வாங்கி கட்டிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன் என்ன சார் பேசாம நின்றுட்டு இருக்கீங்க
சார் கூப்பிட்டீங்களா? ஆமாம், நான் தான் கூப்பிட்டேன். அதனால தான் சார் நான் வந்தேன். இல்லாட்டி வரமாட்டீங்களாக்கும். ஆமாம், எங்கிட்டன்னு தனியாக பேச வேண்டியது இருக்கு. அன்னைக்கு தான் மீட்டிங்கில் பேசிட்டோம்ல. அன்னைக்கு மாணவர் தலைவராக யாரை போடலாம்னு அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்ததும் இல்லைங்க. ஆமாம், மாணவர் தலைவராக நம்ம நாட்டாமையை போட சொல்லி நம்ம நாட்டாமை சொல்கிறாருங்க. என்னையா உளர்ற? என்னையா போட சொன்னேன்? நான் அப்படியே சொன்னேன், நான் ஒரு முட்டாளுங்க. அதான் தெரியுமே, முதல்ல மேட்ருக்கு வாங்க. சார், நம்ம பிள்ளை சரவணை பிளஸ் டூ படிக்கிறான்ல. யோ, அவன் ஏன் பிள்ளையா? ஓம் பிள்ளைங்கிற யார் இல்லைன்னு சொன்னது? கொஞ்சம் பேசாமல் இருங்க, எச்சம்மை பார்த்து இதமாக பதமாக நான் சொல்லிக்கிறேன். சொல்லு சொல்லு சார். நம்ம நாட்டாம பையனை ஸ்கூல் லீடராக போட சொல்லி நம்ம நாட்டாம சொல்கிறார் சார். ஆமாம், என்ன சொன்ன? என்னப்பா நினச்சிட்டு இருக்க சார்? கோவப்படாதீங்க சார், நேற்றுக்கே நாட்டாமை பார்த்து இதை பற்றி பல முறை பேசிட்டேன் சார். நல்ல ஸ்டூடெண்ட்டு தான், நாங்கள் ஸ்கூல் லீடராக தேர்ந்திருப்போம். அதான் சார் இந்த பள்ளியோட வரலாறு, நீங்கள் பண்ணக்கூடாது தகராறு. வா வா, அங்க உன்னை பார்த்துக்கிறங்க. ஓ, உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்க? நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கியா? இரு, நீ மாட்டின. சார். ஏப்பா கோபி, மணி ஆறாச்சு, வீட்டுக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சார், உங்களுக்கெல்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு டியூஷன் சொல்லி தரார் சார். எங்க அம்மா நைட்டு 11 மணிக்கு நாடகம் பார்த்துட்டு படிக்க விட மாட்டேங்கிறாங்க சார். எங்க அப்பா தினமும் சாயந்தரம் தனியா போட்டு எங்க அம்மா அடிக்கிறாங்க, படிக்கவே முடியல. கோபியா நான் தெரியாதது சொல்லி கொடுக்குறாரு சார். படிக்கிறதுக்கு ஆசைப்படுற பிள்ளைகளோட நிலைமை எப்படி இருக்கு பாத்தியா கோபி? என்னங்க சார் பண்றது? நாட்டுல கல்வியோட சிறப்பு புரியாம இவங்களை யாரும் படிக்க விட மாட்டேங்கிறாங்க சார். என்னப்பா பண்றது? டிவியில நாடகத்தை போடுறாங்க, வீட்டில் பொம்பளைங்க எந்த வேலையும் செய்யாம பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. அவங்க தான் அப்படின்னா இந்த காலத்து பிள்ளைங்க நெட்டு கிட்டு உட்காந்துட்டு வாழ்க்கையை வீணடிச்சிடுறாங்க. இதை சின்னஞ்சிரிசு இந்த பிள்ளைங்க எடுத்துக்க, செல்போனு ஒன்று கையில் கொடுத்துட்டா அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நாடு எப்படி உருப்படியாக போகுதோ தெரியல. ஒரு விஞ்ஞானியும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க சார், அதை வந்து இவங்க தவறாக பயன்படுத்துகிறாங்க சார். சரியா சொல்லுங்க கோபி, மணி ஆறாச்சு, கிளாஸில் போய் சொல்லு, ஆனால் 6 மணிக்கு மேலே சொல்லி கொடுக்காத, வீட்டுக்கு போகிற வழியை பா. சரிங்க சார். நமக்கு கூட இந்த அறிவு இல்லாமல் போச்சு. அண்ணே பேப்பர்னு என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க. இவனுக்கு பொஞ்சாதிய வரப்போறவா கொடுத்து வச்சவன் சொன்ன. உன்னோட சிவப்பான கண்ணு தூங்கவே விட மாட்டேங்குது. ஏண்டி என் புள்ள இப்படி பாக்குற? பார்த்தா என்னவா, முழுங்கவா போறேன்மா? வந்த என்ன மலைப்பாம்பா என்னை முழுங்கறதுக்கு? கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, எல்லா கண்ணும் போகணும். துப்புப்பா. பெரிய சூப்பர் ஸ்டார்,
கண்ணு பற்ற போகுது. சொன்னாலும் சொல்லாட்டி என் மகன் சூப்பர் ஸ்டார் என்ன, அதுக்கு மேலேயே வருவாண்டி. இந்த பிள்ளைகிட்ட எதுக்கு மாதிரி இதையும் சொல்லிக்கிட்டு இருக்கிற? ஓ, மருமக கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்றது? இல்லையா, படிக்கிற வயசுல பேச்ச பாரு. அடி அடி, நீ தானே அடிக்கிற. தம்பி, காலம் கெட்டுக்கிறது பாத்தியா, இப்பவே இவன் என்ன மாதிரி பேசுறான். அம்மா அம்மா, ரசம் வைக்கிறதுக்கு சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுமா, சூளைக்கு வேலைக்கு போகணும் நேரம் அம்மாச்சு. பார்த்து நடந்துக்கு சாமி. அதெல்லாம் எனக்கு தெரியாதாம்மா, அம்மாவும் படிப்பும் தான் எனக்கு ஃபர்ஸ்ட், மற்றதெல்லாம் நெக்ஸ்ட் தான். ஏ பெருமாள், அது அள்ளி போடுறா, பார்த்து சீக்கிரம் அள்ளி போடுறா. உன்னிடம் இருந்து விடைபெறுவது உன் பெருமாள். ஒண்ணில்லடா கோபி, மண்ணு எங்க கொட்டுறதுன்னு பேசிட்டு இருந்த, அவ்வளவுதான். கோபி, இன்னொரு தடவை நான் மண்ணு கொட்ட அனுப்பாத. யார அனுப்புறது? நீ வா கோபி. ஏமா, நீ பேசாம வேலை பார்க்க மாட்டியா? அதுக்காக தான் பங்காளி, அந்த புள்ள கேக்குது. போதும் போதும், நிறுத்து, நீங்க வாடா. வனிதா, சீக்கிரம், எல்லாத்த விட நாம தான் கல்லு அதிகமா அறுத்து எடுக்கணும். ஏ பணங்காத்தலையா, கேட்டியா? என் கோபி வேலையிலயும் ஃபர்ஸ்ட். ஆமா ஆமா, வேலையிலயும் அவன் முத மாணவன் தான். ஆமா ஆமா. டே டே, சும்மா பேசிக்கிட்டு இருக்காம வேலைய பாக்கலாம். என்ன வேணும் தம்பி? எவ்வளவு நாளைக்கு? ரெண்டு நாளைக்கு எழுதி இருக்குன்னு. எவ்வளவுன்னு அப்படியே பார்த்து சொல்லுங்க. 100 ரூபா வரும். வெறும் 20 ரூபா தானே இருக்கு, ஒரு வேலைக்கு மட்டும் கொடுங்கண்ணே, அப்புறமா வாங்கிக்கிறேன்னு. தம்பி, புதுப்பட்டு செல்ல தாய் மகனா? ஆமாண்ணே. சரி சரி, நீ எப்ப வேணும் கொடுப்பா. ரொம்ப நன்றிங்கண்ணா. ஏய், ஒன்றும் இல்லாத ஏழை பயலுகளாம் கடன் கொடுக்குற, 10,000 சொந்தக்காரன் நாயா? என்ன கண்டா அடிக்க வரையா நீயே? அவன் நல்லதா கொடுத்தாச்சு, நீ கெட்டவே உனக்கு இல்லை, போடா. எவ்வளவு நம்புறேன், இந்த குடிமகன நம்ப மாட்டானே. ஏய், எவன்டா தள்ளி விட்டது? 7+1/2, 7-1/2, 8/2, 6/2, டிவைட் பண்ணா 4.3. முடிவு வந்து x=4.3. டேய், எழுதுடா. மறுபடியும் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. சமன்பாட்டினை தீர்க்க x²-7x+12=0 (±b/(-√)b²-4ac/2a). 7+1/2, 7-1/2, 8/2, 6/2, x=4.3. அடுத்த மாதம் பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுது, உனக்காக ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்துருந்தேன், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், பதில் சொல்றியா? எஸ் மிஸ். ஓகே. காதே இல்லாத ஒரு பிராணி தன்னோட கண்களால மட்டும்தான் எல்லாத்தையும் பார்த்து உணர்ந்து செல்லும், அது என்ன? பாம்பு மிஸ். காரு, எங்க நீ சொல்லு. பட்டாம்பூச்சி. நீ சொல்லு. சிறுத்தை மிஸ். நீ சொல்லுமா? முதலை. டேய், நீ சொல்றா? கழுதன்னு நினைக்கிறேன். நீயே ஒரு கழுதுதான், உட்காரு. நீ சொல்லுப்பா. முயலுங்க மிஸ். உட்காரு, நீ சொல்லு. எந்திரி. நானா? குரங்குங்க.
சார் ஒரு நிமிஷம், இனி ஒரு டீச்சர் கிளாஸ்ல இருக்கும்போது எதுக்கு பர்மிஷன் எல்லாம் உள்ள வரீங்க? நான் எப்ப வேணாலும் வருவேன், எப்ப வேணாலும் போவேன் சார். உங்களுக்கு எதுவுமே இல்லைங்க சார். தேவையா? நேத்து கூலி கொடுக்கலம்மா, அதான் ஓடி போய் வாங்கிட்டு வந்தேன். உனக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுற, நீ போய் படுமா. நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்திடவும், மாணவ மாணவியிடத்தில் அன்பாக பழகக்கூடியவனும் ஒழுக்கமானவனும் நல்ல முற்போக்கு சிந்தனை கொண்ட ஒருவனை உங்களுக்கெல்லாம் மாணவர் தலைவனாக நான் அறிவிக்கப் போகிறேன். உங்கள் அனைவருக்கும் சம்மதம்தானே? கோபியை தலைவனாக அறிவிக்கிறேன். அந்த பையன் இந்த ஸ்கூலுக்கும் எனக்கும் பெருமை சேர்த்து தருவான்னு நம்பிக்கை இருக்கு. உன்னை எங்கெல்லாம் தேடுறது? போஸ்டர்ல அடிச்சு முடிச்சாச்சே, இந்த பில்லு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் டா. வெறும் தேங்க்ஸ் மட்டும்தானா? வேற என்ன வேணும்? கோபி கேட்டா என்ன வேணாலும் குடுக்கறாளுக, நாம கேட்டா செருப்பா. கோபி மாதிரி ஒழுக்கமா இருந்து கஷ்டப்பட்டு படிச்சா நம்மளும் இந்த மாதிரி போஸ்டர்ல வந்துடலாம். டேய் டேய், இங்க பாருடா, நீங்க கோபி என்ன ஸ்கூல் லீடரா போட்டுட்டாங்க, இனிமேல் எல்லாத்துக்குமே நல்லது. என்னடா எல்லா பக்கமும் ஒட்டிட்டியா? ஐ நம்மாலே, ஒரு இடம் விடாம எல்லா பக்கமும் போய் ஒட்டிட்டு வந்துட்ட. என்ன நீ மட்டும் இங்கிட்ட ஒட்டவே மாட்டேன்? என்னடா இல்ல போஸ்டர் சொன்ன. முத முதல்ல உன்னை பார்த்தேன் நான் அசந்து போனேன்டி, நான் அசந்து போனேன்டி. முளம் போட்டு முழுசா இப்போ அளக்க போறேன்டி, முளம் போட்டு முழுசா இப்போ அளக்க போறேன்டி, உன்னை அளக்க போறேன்டி. டேய் மாங்க மண்ட, எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு குறைக்காதா? போசப்பாரு நீ. என் கனவு கண்ணி இல்ல இல்ல, இந்த ஸ்கூலுக்கே கனவு கண்ணி. ஐயோ அந்த பயம் இருக்கட்டும். அடி வாங்கினாலும் அப்பவே எந்திரிப்போம்ல, ஸ்டீல் பாடிடி. இப்போ நான் கனவு கண்ணி இல்ல. அப்ப வேற என்ன? அண்ணிதான். என்ன அண்ணியா? நீங்கதான் புதுப்பட்டி கொசாம்பட்டி கொண்டமுடிவேலு வேரமாதேவி ஆக இத்தனை பட்டிக்கு நான் நாட்டாம. அப்படி இருக்கும் போது
இந்த வாத்தி எங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டா ஏமாத்திட்டா ஏமாத்திட்டா. டேய் அவனை போய் தூக்கிட்டு போடா போங்கடா. ஐயோ ஐயோ நான் ட்ரெஸ் இங்க மிதிக்க மிதிக்க நீ அங்க அந்த கத்து கத்தியே ஒரே மவன் அவனை லீடர் ஆக்குறன்னு பணம் வாங்கினியா இல்லையா? வாங்கினியா? அவனை லீடர் ஆக்குனியாடா? ஐயா அம்மா உடம்பெல்லாம் எரியுதா, கொஞ்சம் தண்ணி ஊத்த சொல்லிடுங்க. எரியுதா? ஒரு குடம் தண்ணி கொண்டு வந்து இவன் உடம்புல ஊத்துங்கடா. ஐயோ வேணாம் ஐயோ வேணாம். யோ நீதா தண்ணி கேட்ட? ஆமா நான் தான் கேட்டேன், குடிக்கிறதுக்குள்ள கேட்டேன். அவனை குடிக்கிறது தண்ணி கொடுங்கடா. நான் கொஞ்சம் குடிக்கணும். ஏய் இந்த தண்ணி. இந்த தண்ணியில போடா. மன்னிச்சுக்கிங்கய்யா, என்ன நடந்துச்சு நான் ஒண்ணு விடாத நான் சொல்றேங்கய்யா. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் நாக்க நினைச்சுக்கிறேங்கய்யா. டேய் நீ என்ன இருந்தாலும் என் மமனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கற வாத்தியார். ஆமா ஆமா. டேய் தண்ணி குடுறான் ஆக்கடா. ஐயா நாட்டாம, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. ஐயா சாமி தண்ணி போடாமலே தப்பு தப்பா பேசுறேன், நான் என்ன செய்வேன் நானு? உனக்கு என்ன வேணும்? ஒரு முடங்கு தீர்த்தம் வேணுங்க ஐயா. நீ செஞ்ச காரியத்துக்கு இது வேணுமா? கொஞ்சம் ஊத்துங்க நாட்டாம, உங்க மகனை எப்படியாவது நான் லீடர் ஆக்கிடுறேன். வெரி டயர்ட். மாமரத்துக்கு அடியில படுத்துக்கிட்டு காத்து வாங்குறது எவ்வளவு சுகம். பங்காளி எங்க போயிட்டாங்க? ஆனா பங்காளி இன்னைக்கு வேலை செஞ்சது போதுவா, நாளைக்கு நீ இந்த தோட்டத்துக்கு தான் வேலைக்கு வரணும். அப்பதான் நான் அவகிட்ட மாங்காய் மரத்துல மாங்காய் பிடுங்குற மாதிரி பைசா பிடுங்க முடியும். வா பங்காளி, வா 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 வா. ஒரேடியா உழைக்காதற பங்காளி. வேலைக்கு வந்தோம்னா வேலை செய்யற இடத்துல கரெக்டா வேலையை பார்க்கணும், அப்பதான் வாங்குற கூலி உடம்புல ஒட்டும். ஏற்கனவே ரேவதி வேற அங்கேயும் ஒண்டிக்கிட்டு ஒழுங்கா வேலை செய்யறாங்களா இல்லையான்னு பாக்குது. ஏன் பங்காளி, அவங்க ஒளிஞ்சொழிஞ்சு பாக்குறது வேலை செய்யறமா இல்லையாங்கிறதுக்கு இல்ல. அப்புறம் எதுக்கு பாக்குது? உன்ன பாக்க. சாச்சா அப்படி எல்லாம் இருக்காது. சரி சரி நீ அப்படியே வச்சுக்க. ஆமா ஏன் பங்காளி, எப்ப பார்த்தாலும் உம்முன்னே இருக்கிற, நல்லா சிரிச்சுக்கிட்டு கலக்கல கலக்கல கலக்கலன்னு இருக்கணும்ல. அது என்னமோ தெரியல எனக்கு, அப்படி இருக்கதா வருது எப்பவுமே. சரி பங்காளி, என் முன்னாடி சிரிச்சுக்கிட்டே ஒரு டான்ஸ் ஆடு பாக்கலாம். சரி சரி செல்ல ஒரு பாட்டை போட ஆடுறவா. ஆடு பாக்கலாம். பண்ணைக்காரெல்லாம் வந்தா நான் பேசிக்கிறேன், நீ ஆடு போடு. என்ன பங்காளி சாணி மூச்சுக்கிட்டு இருக்கிறியா? ரேவதி அவங்க அப்பாடா, ரேவதி அவங்க அப்பா. பார்க்கலாம்.
கண்டுபிடி பார்க்கலாம். பிரியா நீயா? சாரி சாரி சாரி, நான் போறேன். கோபி ரெண்டு நாளாக ஆனா நமக்கு பெண்டு வாங்குதப்பா. ஏவ்ல தனியா பார்த்து சிரிச்சுட்டு போகுது. ரேவதி யாரும் நினைச்சிட்டு எங்க கூட விளையாண்டு நம்பவே கூடாது. ஒரு வாரமா பார்க்கவே முடியல, எங்க பார்த்தாலும் அவன மாதிரியே இருக்கு. நிலவை பார்த்தேன் இடலை பார்த்தேன் அகலும் நீதான், சிகரம் பார்த்தேன் சிறுமலை பார்த்தேன், மணி பார்த்தேன் நிகழுனி பார்த்தேன், அங்கும் நீதான் எதிலும் நீதான், அங்கும் நீதான் எதிலும் நீதான், நிலவை பார்த்தேன் அங்கும் நீதான், நிலவை பார்த்தேன் அதிலும் நீதான். தட்டிட்டு வராங்க.
நிலவடி அவன் அந்த பக்கம் போயிட்டான்டா, நீ இந்த பக்கம் போ. ஏய், நீ அந்த பக்கம் போடா. ஐயோ கடவுளே, போட்டலாண்டா. அத்த, இப்ப உடம்பு எப்படி இருக்கு? அத்த, இப்ப தாண்டி அம்மா கொஞ்சம் நல்லா இருக்க. பாலா போன இந்த கடவுள் இந்த கேன்சர் நோய் கொடுத்து ரொம்ப அவஸ்தப்பட வச்சுட்டா. கடவுள் ஏன் குத்தம் சொல்ற? அதுக்கு இல்ல, கோபி ரொம்ப கஷ்டப்படுறாண்டி. யாரு? கோபியா? அவருக்கு என்ன கஷ்டம்? உன்னை பாக்குறத தவிர வேற யாரையுமே பாக்க மாட்டேங்கிறாரு. அடி போடு இவளை. என் புள்ள தங்கம்னா தங்கம், அப்படி ஒரு தங்கம். அம்மாவையும் படிப்பையும் தவிர வேற யாரையும் பாக்க மாட்டான். சும்மாதான் அத்த, ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். இனிமே அப்படி சொல்லாத. என்கிட்ட பேசுற மாதிரி என் புள்ள கிட்ட பேசிடாத. அவன மாதிரி படிக்கிறதுக்கு வழியப்பாரு. கோபி எங்க? நான் வேணா இருக்கட்டுமா? கோபி எங்க போயிருக்கு? இப்ப பள்ளிக்கூடம் போறதுக்கு வழிய பாரு பாப்பா. சரி அத்த. இவ நல்லா கல்யாணம் பண்ணிட்டு 24 மணி நேரமும் சோத்தாக்கி போடுறக்கே நேரம் சரியா இருக்கு. வேற என்னத்த பண்றது? இந்த மனுஷன் இங்கதானே இருக்கும், இன்னும் ஆளு காணமே. ஏ மாமோய், சாப்பாடு வந்துருச்சு போல இருக்க. இவளுகளை எல்லாம் கட்டிக்கிட்டு நம்ம உயிர் போகுதப்பா. சாப்பாட்டுக்கு ஏதோ ஒரு ஐஸ் வச்சுதானே ஆகணும். அடி என் கிச்சடி சம்பா. இவங்கிட்ட காசு வாங்க ஆட்டம் வேற போடணும். போது ஆடுனது, உட்காரு சாப்பிடலாம். எப்படியோ ஒண்ணு சோத்த போட்டு தொலை. உனக்கு என்ன குழம்பு பிடிக்கும்? என்ன பிள்ளை இப்படி கேட்டு விட்ட? வெறா மீன் குழம்பும் வெள்ளாட்டு தலையும் நாட்டுக்கோழி நம்ம ஊர் வாத்துக்கோழி எல்லாம் தாண்டி கண்ணு பிடிக்கும். பின்ன எதுக்கு கல்யாணம் பண்றதாக்க? என்ன கூட அமெரிக்கால சாப்ட்வேர் இன்ஜினுக்கு கேட்டாக, அட்டாளியில கேட்டாக, கடைசியில ஆண்டிப்பட்டி சாப்பாட்டு ராமனுக்கு கொடுத்து என் வாழ்க்கைய கெடுத்து போட்டாக. சுமாரு மாமா, என் வயிறு எரியுது. பசியில என் வயிறும் தாண்டி எரியுது. ஒரு வார்த்தை என்ன பிடிக்கும் சொல்லி என்ன சாப்பாடு போட்டிருப்பேன்ல? உனக்கு சாப்பாடு கிடையாது, ஒண்ணு கிடையாது. போய போ. பசிக்குது புள்ள போச்சா? ஐயோ ஐயோ, இவளை எல்லாம் பொழுது இன்னைக்கு புகழ்ந்துகிட்டே இருக்கணும். கையெடு. ஏமா, அடிப்பாவி கொண்டு வந்து சோத்தையாண்டியே கொடுக்க மாட்டீங்கிறா. ரேவதி, இங்க வாமா, இங்க ஒரு நிமிஷம் வாமா. வாமா, இந்த கூத்து நீயே கேளுமா. ஏன் காட்டு முத்து, என்னாச்சு? காலையில இருந்து உங்க வாழைத்தோப்புல மண்ணை வெட்டி மாடு மாதிரி வேலை செஞ்சுட்டு வந்தா வந்தா கொண்டு வந்த சாப்பாட்ட கொடுக்க மாட்டேங்கிறாமா. நீ இங்கதான் வேலை செய்யறியா? வா வா, உன்னை வச்சுக்கிறேன். என்ன ரேவதி, என்ன இங்க? இல்ல கோபி, சும்மாதான் வந்தேன். வாங்க, என்ன சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாமே.
இதுலயும் பங்கா வந்துட்டாயா? உங்களுக்கு ஒண்ணு சொல்ற எனக்கு தெரியும். காலையில இருந்து பசியோட காத்துட்டு இருக்கேன், எனக்கு கொடுக்க மாட்டேங்கிற. என்ன பிரியா, கோபி மட்டும் தான் சாப்பிட கூப்பிடுவியா? என்ன கூப்பிட மாட்டியா? வா சாப்பிடலாம். உனக்கு எவ்வளவு இருந்தாலும் பத்தாது. உட்காருவங்காலே. சோத்த சீக்கிரம் போட்டு பசிக்குது. இந்த சமயத்திலேயே கிடைக்கிற வரைக்கும் சுருட்டிக்க வேண்டியதுதான். காட்டு முத்து காட்டாறு மாதிரி பாஞ்சுரு, அப்பதான் பால் கறக்கிற மாதிரி பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கறக்க முடியும். என்ன பங்காளி, என்ன யோசனை இருக்கியா? ஒண்ணு இல்லையா? சரி சரி, நீங்க வாங்க. என்ன பங்காளி, கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கூட அவள அதுக்குள்ள இப்படி சண்டை பண்ணி ஒரு வழி கட்டிக்கிட்டு பாடு. என்ன பயந்துட்டீங்களா? நாங்க எப்ப இப்படிதான் தள்ளுங்க. என்னம்மா கோச்சிட்டீங்களா? வாங்க சாப்பிடலாம். சாப்பாடு வேணா ஐஸ் வச்சுதானா? என்ன இங்க நடக்குது? கோவை சர்லா மாதிரி அடிச்சுக்கிட்டாங்க. ஒரே நிமிஷத்துல ஷாஜகானும் ஒட்டிக்கிறாங்க. என்னடா என்ன இது? இந்த சோத்தை திங்கிறதுக்கு இதுகிட்ட எவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்கு? நம்ம ஊர் திருவிழாக்குன்னா எத்தனை நாளுமா இருக்கு? இன்னும் ஒரு வாரம் இருக்கு. எதுக்கு? ஒரு வாரம் தான் இருக்கா? ஒண்ணு இல்ல, என் பொண்டாட்டிக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கலாம் இருந்தேன். பட்டு போடுவ. ஒண்ணு இல்ல, பணத்துக்கு தாமா, வேற என்ன? ஏ குறுக்கிட்ட மாமா, அதெல்லாம் எதுக்கு அந்த புள்ள கிட்ட சொல்லிட்டு இருக்க? நீ கம்முன்னு, உனக்கு என்ன தெரியும்? நான் பேசிக்கிறேன். என்ன பிரியா, ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா, இவனுக்கு அதுதான் குறைச்சல். காட்டுமத்து ஒரு நிமிஷம் இங்க வா. இந்த வரங்க. என்னங்க மணி இப்படி சொல்றீங்க? எனக்கு அது கூடவா தெரியாம போயிரும். நான் பாத்துக்கிறேங்க மணி, நீ கிளம்புங்க. சரி சரி, எல்லாமே நான் பாத்துக்கிறேங்க மணி. செலவுக்கு கொஞ்சம் கேவனிங்க. நாளைக்கு காலையில வா தரேன். ஆ சரிங்க மணி, நீங்க கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. சம்பாதி சரியானாலும் கோபிதான் கூட. என் மனசுல இருக்கிற வேதனை உனக்கு தெரியாதடா. டேய் மாயாண்டி, இங்க வாடா உக்கார். இந்த ஸ்கூலு என் பாட்டை கொடுத்த இடம்டா. இந்த ஊர்ல முக்காவாசி வீடு தோட்டம் துறவு எனக்கு சொந்தண்டா. ஆனா எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள. அவன் நேத்து என் காலை பிடிச்சி அழுவுறண்டா. அப்பா நான் ஸ்கூல்ல லீடர் ஆகணும்ப்பா, நான் நல்லா படிச்சு மார்க் வாங்குறப்பான்னு அழுவுறாண்டா. என் வயிறு மட்டும் இல்லடா, என் உடம்பே எரியுதடா. என் மகனை லீடராக்க முடியலன்னுட்டு என் உடம்பே எரியுதடா. ஆனா அப்ப மட்டும் நான் வில்லன் தாண்டா, விடாதீங்க. அந்த பையன் இந்த ஸ்கூல்ல படிக்கவே கூடாது. அவனுக்கு எந்தெந்த வகையில தொந்தரவு கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுத்து
அவன் அம்மாளையும் அவனையும் இந்த ஊரை விட்டே துரத்தணும்டா, ஊரை விட்டே துரத்தணும்டா. கண்ணிமை போல காத்திடுவாள் மகமாய், உமையவள் அவளே இவமான் மகளே, சமயத்தில் வருபவள் அவளே எங்கள். வாங்க கோபி, ஏன் இவ்வளவு நேரம்? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ரேவதி. பரவாயில்ல, வாங்க வாங்க போலாம். அவளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், பசி போல அது மூடி துறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு. ஒரு நிமிஷம், அந்த செல்லடு. ஆ சரிங்க, ஆ உடனே அனுப்பிச்சிடுறீங்க. ஆ ஓகேங்க, ஆ சரிங்க. இனிமே இவன் நம்ம வேலைக்கு வச்சோம்னா நமக்கு ஆபத்தாயிடும். இவன் கதையவே முடிச்சிடலாமா? இவனை அடிச்சு கொண்டு போட்டால் நாட்டாம கிட்ட வந்து ஒரு பெரிய தொகையை வாங்கி செட்டில் ஆயிடலாம். இவனை பட்டறையில் வச்சு அடிக்கிறதுக்கு பதிலாக வெளியில் வச்சு பேசிக்கலாம். இந்தா ஏனே, இந்தா இனிமேல் இந்த பட்டறையில் உனக்கு வேலை இல்லை. ஏனே வேலை இல்லைங்கிறீங்க? நான் ஏதாவது வேலையில் தப்பு பண்ணிட்டேன். நான் போயிரு. நான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனே நீங்க குடுக்கறத வச்சுதானே மாத்திரை வாங்கிட்டு போய் கொடுக்கணும். வேலை இல்லைன்னு சொல்லிடாதீங்கண்ணே. நாட்டாம ஏற்கனவே எங்கேயும் வேலை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. உங்களை நம்பிதானே வந்து இங்க வேலை செய்யறேன். வேலையில எது தப்பு இருந்தா சொல்லுங்கண்ணே, எது வேணாலும் செய்யறேன். தயவு செஞ்சு வேலை இல்லைன்றாதீங்கண்ணே. சம்பளத்துல வேணும் ஒரு 100 ரூபா குறைச்சிக்கங்கண்ணே.
இந்த கோபி பையனை எப்படியாவது இந்த பரீட்சையில வந்து ஃபெயில் பண்ணி விட்டுறணும். நம்ம யோ என்னையா ஸ்கூல்ல பரீட்சை நடந்துகிட்டு இருக்குது, உம்பாட்டில் இங்க வந்துட்டேன். ஐயா நீங்க நாட்டாம, நான் வாத்தியார், நான் இருந்தாலும் இல்லைனாலும் பரீட்சை நடக்கும். அது இப்படி காலையில தண்ணி கிட்ட ஏதாவது போட்டு வந்து சாயங்காலத்துக்கு இங்கயா? ஓ இந்நேரத்துக்கு சரவணன் கொஸ்டின் பேப்பரை வாங்கியிருப்பான். ஓ அப்படியா? ம் சரி, என்னமோ பண்ணுங்க. உன்னால் முடியும் தம்பி, தம்பி உனக்கு இருக்கும் உன்னை நம்பி நம்பி. சரவணாத்தான் இருப்பான். ஹலோ மளிகை கடைக்காரன், சொல்ல பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பா? நான் எப்ப கேட்டா நீ எப்ப கொடுத்துடுற? செத்ததுக்கு அப்புறம் சுடுகாடு கொடுத்துடுற, வெயிலா போனேன். ஆளே அவனி பாரு, நேரம் கலந்து தெரியாத என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு தெரியலையே. ஹலோ சரவணா, எழுதி 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 எழுதிக்க. பாதி கோட்டர் பாட்டு இன்னும் ஜோப்லயே வச்சிருக்கிறேன். என் செல்போன்ல காசு இல்லைங்கிறது இந்த சீமைக்கே தெரியும். டெய்லி போன்ல காசு இல்ல, காசு இல்ல, நம்மளை குடிச்சு நப்பிக்கிறாங்கப்பா. யோ என்னையா, நான் நிக்கிறது கூட தெரியாம இங்க என்ன நடக்குதுயா? செல்ற பசங்கயா, செல்போன்காரங்கயா. போன் காட்டுட்டு என்ன பேசுன? காசு இல்லைன்னு போன் பண்ணது தெரிஞ்ச விஷயம் தானே? ஆமாங்க ஐயா. அம்மாக்கு டீ வாங்க போறியா? இந்த மாமியாருக்கு ஒரு உதவி செய்வியா கோபி? சொல்லுங்க, என்ன உதவி செய்யணும்? என் மகனுக்கு டியூஷன் சொல்லி கொடுப்பா. ஸ்கூலுக்கு நேராவது கிளம்பணும். என்ன வனிதா, இப்படியாவது நல்லா படித்து நிறைய மார்க் வாங்கணும். என்ன வனிதா, நானும் சொல்லிட்டே இருக்கிறேன், ஒவ்வொரு வருஷமும் நீ இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிற, இந்த வருஷம் நீ எப்படியாவது 100 மார்க் வாங்கியே தீர்ற. ஆமாம் சொல்லிட்டேன். சரி சரி. அதே போல் நானும் இந்த வருஷம் தமிழ்நாட்டிலே 1st மார்க் வாங்கி எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெருமையை வாங்கி தராமல் விட மாட்டேன். எப்படியாவது நான் படிக்கிற இந்த ஸ்கூலுக்கு ஒரு பெருமையை சேர்ப்பேன். யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைய சொல்லும். இந்த விலையை கரெக்டாங்க, அப்புறம் 100 எல்லாம் அந்த கடைக்கு சீக்கிரம் அனுப்பிடுங்க. எல்லாம் கட்டி வச்சுட்டு வாங்க, நான் போய் வாக்கியலுக்கு தண்ணி பாக்கிறேன். நான் முதன் முதல்ல உன்னை பார்த்த உடனே உன் பின்னால என்னை சுத்த வச்சுச்சு. கடவுளே, எப்படியாவது கோபி என்னை ஏத்துக்கணும். வயசு வயசு பட்டம் வாங்க துடிக்கும் மனசு. இன்னைக்கு என்ன பண்ணலாம்? காத்து பிடிக்கிட்டு பஞ்சன்னு சொல்லிடலாம். ரக்கட்டி பறக்குதடி பெருமாளோட சைக்கிள், வனிதா நீ ஏறிக்கடி பெருமாளோட சைக்கிள். ஏண்டா டேய், பாத்து வர வேண்டியதாண்டா? ஏண்டா மெதுவா வந்தா என்னடா? ஏண்டா இவ்வளவு வேகமா வர? மெதுவா 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 வரக்கூடாது. சரி, நீங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போங்க, நான் 2 சைக்கிளையும் பஞ்சர் போற விட்டு ஸ்கூலுக்கு சீக்கிரம் வந்துடுறேன். அப்படிங்கும் போது என்ன காரணம்?
நம்பிக்கைதான் நம்பிக்கைதான் ஜெயிக்கிறதுக்கு உதவும் சார். மே ஐ கம் இன் ப்ளீஸ் சார். நம்பிக்கைதான் மனிதனுக்கு முக்கியம், நம்பிக்கைதான் வாழ்க்கை, நம்பிக்கைதான் முன்னேற்றம். நம்பிக்கை வச்சு நீங்க படிங்க. பிரியா அங்க பாருவ சார், அங்க பாருங்க. என்னத்த சார், யார் வந்திருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்க. யார் கலெக்டரா வந்திருக்கிறாரு எல்லாம் எனக்கு தெரியும். படிங்க. நம்பிக்கை தான் முக்கியம், நம்பிக்கை தான் வாழ்க்கை. நிறுத்துங்க சார், ஒன்னு வெளியில போக சொல்லுங்க, இல்ல உள்ள வர சொல்லுங்க. ஓ அப்படியா சார். பேரு சார், உள்ள வாங்க சார், உள்ள வாங்க சார். தேங்க்யூ சார். இவனால நாட்டாமிட்ட நம்ம படுற பொழுது கொஞ்சம் நஞ்சமல்ல. ஏய் சார், நான் உள்ளதானே வர சொன்னேன், இன்னும் உட்கார சொன்னா. சார் சைக்கிள் பஞ்சர் கடையில் விட்டு வந்தார் சார், அதனால தான் லேட் ஆயிடுச்சுங்க சார். வந்ததே லேட்டு, வேற பஞ்சர் வேற, காரணம் வேற சொல்லிருக்கியா, பதில் வேற சொல்றியா, எப்படி வருவியா ஸ்கூல்? அப்ப நாங்க அங்க இருக்கோம், சைக்கிள் பஞ்சர் விட்டு விட்டதே சார், அதனால தான் சார் லேட் ஆயிடுச்சு சார். இல்ல எவனா லீடரா போட்டது, லீடரா போட்டதுக்கு ஒரு தகுதி இருக்குல்ல உனக்கு? லேட்டா வந்துட்டு இந்த மாதிரி உனக்கு லீடர் போஸ்ட் வேற, லீடர் போஸ்ட். யோ வாதி, இனி அந்த பையன் ஸ்கூலுக்கே வரக்கூடாதியா? ஆமா ஆமா, நேத்தே அவனை கூட்டிட்டு போய் ஆட்டி பின்னு பண்ணி பண்ணிட்டேன்னு. இனிமேல் அவன் ஸ்கூல் பக்கமே தலை வச்சு பறக்க மாட்டான். சுத்திப்பட்டி கிராமத்துல அவனுக்கு வேலையே கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. நல்ல காரியம் பண்ணி இருக்கீங்க நாடாமே. இருந்தாலும் நானும் ஒரு காரியம் பண்ணிருக்கேன். அப்படியா? சொல்லு சொல்லு சொல்லு. ஐயா, அறப்பரிச்சில அந்த பையன் எழுதின பரிச்சை பேப்பரை மாத்திட்டேன், மாத்திட்டு அவனை ஃபெயில் ஆக்கிட்டேன். நம்ம பையன் சரவணோட பேப்பர் எடுத்து எழுதி வச்சிட்டேன், ஆக அவன் ஃபெயில், நம்ம சரவண பாஸ். சூப்பர் சூப்பர். ஆனா அவன் பேப்பர் என்ன பண்ண? இதா பாக்கெட்ல பத்திரமா வச்சிருக்கிறன்ல. அந்த பையன் சோறு தண்ணி இல்லாம சாரையா? இந்த கோபி எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. இத பத்தி நான் யோசிக்கவே இல்ல. டவுன் பூரா சுத்தி அவனுக்கு வேலை இல்லாம பண்ணி. சரிங்க வாரங்கய்யா. யாராடா மனிதன் இங்கே? சாரி பிரதர், நம்மள முழுசா ஒரு பாட்டு ஒண்ணு கூட பாட விட மாட்டீங்க. இனி கோபி தொல்ல இல்ல. கலவை தீர போது கலவை கலந்துடுறா. கோபி கல் இவ்வளவு வெயிட்டாவா இருக்கும். என்னோட முடி அழகுதான் சுண்டி இழுக்குது. சுறுசுறுப்பா இந்த லைன் ஃபுல்லா வச்சோம்னா 10 நிமிஷத்துக்குள்ள. ஏ பெருமாள், இந்த கலவையை கொஞ்சம் கலக்கி சீக்கிரம் கொண்டு வா. கலவை தீர போது இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள இந்த வரியை வச்சு முடிச்சிடணும். அதுக்குள்ள பங்களாவே கட்டிடலாம்டா. டே பெருமாள், தண்ணி ஒரு கூட கொண்டு வாடா போய். ஓ பிரியா, தண்ணி தண்ணி தண்ணி. ஏன் பிரியா நீ தண்ணி கொண்டு வர? அந்த அக்கா எங்க? அவங்க கதிர இருக்க போயிருக்காங்க. சரி சரி, நீ பாத்து போ. பாத்துட்டு தான் போறேன். பிரியா கோவிச்சிக்காம கொஞ்சம் தள்ளி உட்காரு. பிரியா நான் ஏன் கோவிக்கணும்? கோவைதல் கோவிக்குமா பங்காளி? போட்டா போய் வேலையை பாரு. ஏண்டா பெருமாள், இப்ப என்னமோ சொன்னீங்க, அப்படின்னா என்னடா? அதெல்லாம் உனக்கு புரியாதுப்பா கோபி. எங்களை மாதிரி ஜீரோவுக்கு தான் புரியும். அதான் அவனே சொல்லிட்டான் ஜீரோன்னு. ஆமா, நீ என்ன நினைச்ச? நான் ஒண்ணுமே நினைக்கலையே. என்னமோ நீ நினைச்ச. இல்ல இல்ல, நான் ஒண்ணுமே நினைக்கலையே. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? இது என்ன அது வம்பா போச்சு. இப்ப நீ சொல்லல எரிஞ்சு போடுவேன். சொன்னாலும் எரியதான் போற, சொல்லு.
பொண்ணுங்க ஜாடையா பேசுறதுல கில்லாடின்னு சொல்லுவாங்க, அது கரெக்ட்ன்னு நினைச்சேன். அவ்வளவுதானா? நான் என்னமோ நினைச்சேன். அப்புறம் வனிதா பெருமாள், இனிமே நீங்கள் என் கூட வராதிங்க. ஏன்னா நாட்டாமை ஏற்கனவே எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் என்னால் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. ஐயா மயக்கம் போட்டு கிடக்குறான். ஐயா பண்ணுறாங்க, மரத்தை போட்டிருக்கான். அவனை உயிரோட விட்டதே பேசு, கூட்டிடுவா. அந்த ஸ்கூல் பக்கம் பார்க்கவே கூடாது. தண்ணி குடிமா. மாத்திரை சாப்பிடுமா. இந்த சின்ன பையனை இந்த ஊர் நாட்டாம இப்படி பாட படுத்துறானே, பாவம். விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுறியே, என்ன பண்றது? கடவுள் எனக்கு இந்த கொடூர் நோயை கொடுத்துட்டானேப்பா. நான் திடீர்னு போயிட்டா நீ என்ன சாமி பண்ணுவ? அடுத்த ஜென்மன் இருந்தா உனக்கு நான் மகளா பிறக்கணும்னு அந்த ஆண்டவகிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறேன்ப்பா. அம்மா ஏமா அழற? அம்மா நான் இருக்கும்போது நீ ஏமா அழற? அது இல்லப்பா, இந்த உடம்பு நல்லா இருந்தா நான் ஏன் பாழுகிறேன்? என் உடம்பு நாளுக்கு நாள ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குப்பா. இருக்கமா நான் இருக்கும் போது நீ ஏமாளுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, டாக்டர் நல்லாயிரும் சொல்லிட்டாருமா. ஏன்பா கூலிக்கும் போய்கிட்டு என்ன பாத்துக்கிட்டு படிச்சுட்டு என் புள்ள கஷ்டப்படுறது பார்த்தா தாங்க முடியல. எனக்கு ஒண்ணு கஷ்டம் இல்லம்மா. அம்மா
முதல் மாணவனாக காட்டுவோமா, தங்க மெடல் வாங்கி காட்டுறமா. நீ கண்டிப்பா வருவப்பா, கூலி வேலை கிடைக்கலன்னா என்னப்பா பண்றது? நீ கவலைப்படாதம்மா, டவுனுக்கு போய் ஏதாவது ஒரு வேலை பார்த்து உன்னை காப்பாத்துவமா. எப்படிப்பா முடியும்? அதெல்லாம் முடியுமா? என்னால முடியுமா? வாமா கோயிலுக்கு போலாம். வந்து விழுந்தேனே, மூளை தீடவே அழைத்தே, கருவறையில் என்னை சுமந்தாயே, பிறப்பெடுத்தேன் உன்னார் அம்மா. நீயோ அழுதாதே, உன்னருகில் நான் இருப்பேன். தாயே நீயோ கலங்காதே, என் உயிரில் நான் சுமப்பேன். சிறுவிதையாய் வந்து விழுந்தேனே, மூளை தீடவே அழைத்தே, கருவறையில் என்னை சுமந்தாயே, பிறப்பெடுத்தேன் உன்னா. போதும் உணர் மடி போய் வருமா, செல்வம் கோடி தந்த போதும் தாயின் பாசம் தொடுமா. உன்னில் நான் பிறக்கவே, என்ன தவம் செய்தேன்? வந்து விழுந்தேனே, மூளை தீடவே அழைத்தே, கருவறையில் என்னை சுமந்தாயே, உன்னை நான் சுமக்கவே,
அம்மாரியோ அழுகாதே உன்னருகில் நான் இருப்பேன். தாயே நீயோ கலங்காதே என்னுயிரில் நான் சுமப்பேன். சிறுவிதையாய் வந்து விழுந்தேனே முளை திடவே அழைத்தேன். கருவறையில் என்னை சுமந்தாயே பிறப்பெடுத்தேனும் என்னோட சினிமாவுக்கு வாடி. அதுக்கு வேற ஆள பாரு. ரேவதி, ரேவதி, என்ன மச்சான் இந்த பொண்ணு இப்படி உட்கார்ந்திருக்கு? ஆமா புள்ள, எதையோ பார்த்து பயந்துருச்சாட்டிருக்கு. ரேவதி, ரேவதி, தொடாத புள்ள, பேய் பிடிச்சிருக்க மாட்டிருக்கு. நீ எதுக்கும் கொஞ்சம் தள்ளியே உட்காரு. எங்க பெண்ணுங்க பண்றது? நான் போய் அவங்க அப்பாவை கூட்டிட்டு வரேன், கொஞ்ச நேரம் நீ பாத்துக்கோ புள்ள. சீக்கிரம் வாங்க, எனக்கு பயமா இருக்கு. சரி சரி. என்னாச்சு போல நீ வேற சும்மா இருமா? இதெல்லாம் இந்த காலத்துல யாரு பண்றது? அப்படி இல்லை கோபி, போன வாரம் கூட பக்கத்து ஊரில் ஒரு பொம்பளைக்கு பேய் பிடிச்சி கோடாங்கி கூட்டிட்டு வந்துதோ ஓட்டணும். பேயாவது பிசாஸ் ஆகுது, இப்ப பாரு வேடிக்கை. இரு இரு வர. ஒன்னும் தெரியாத பாப்பா, ஒரு மணிக்கு போட்டாலாம் தாப்பா. இந்த காலத்துல எப்படி போயிருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்க. ஐயோ, ரேவதிக்கு இது பண்ணையாருகிட்ட கோபியை பத்தி உளறி இருக்குமோ? எப்படியாவது சமாளிக்கணுமே. ஐயா வணக்கமங்க. வணக்கம் 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 ஐயா. கோபி ஒரு ஆள் இருந்தா போதுங்க, நம்ம தோட்டத்துல வேலை செய்வீங்களா சிரிச்சுட்டு இருப்பாங்க. இல்லடா காட்டுமுத்து, ஊரே சிரிச்சிருமனு பயமா இருக்கு. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்துடாதேன்னு நம்ம புரட்சி தலைவர் ஐயாவே சொல்லியிருக்காருங்க ஐயா. சரி வா, அங்க போய் பேசலாம். போலாங்க. டேய் காட்டமுத்து, ரேவதி வேற கோபி கோபின்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரியே இருக்கா. அம்மா இல்லாத புள்ள என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. ஐயா வாங்க. சின்னாளப்பட்டி கோபிங்க, தங்கமானவருங்க.
நம்பி பொண்ணு கொடுக்கலாங்க. என்னங்க ஐயா, நீங்க பணக்காரங்க, அவரு ஏழைங்க, அவ்வளவுதான் வித்தியாசங்க. நீ சொன்னா சரி காட்டமுத்து, நம்பி பொண்ண தரேன். எங்க ஐயானா ஐயாதான். அண்ணா சாப்பிட காசு கொடுங்கண்ணா, சாப்பிட்டு வந்துடுறோம். நாங்களும் கிளம்புறோம்ப்பா, புதுசா வந்த பையன் மட்டும்தான் இருக்கான், கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. சீக்கிரம் சாப்பிட்டுவாங்க, போங்க. இன்னைக்கு நான் போனமாக்கி தாண்டா போவேன். நம்ம கோபி யாரோ அடிக்கிறாங்கடா, வாங்கடா. என்ன தம்பி இதெல்லாம் பார்த்தா நல்ல பையனா இருக்க, என்னப்பா இதெல்லாம்? இல்லைங்கய்யா, இந்த நாட்டாமக்கார பையன் எங்கேயுமே வேலை செய்ய விடக்கூடாதுன்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கய்யா, அதனால தாங்க ஐயா இப்படி. நாட்டாமையை பகிர்ந்துட்டு நாங்கள் தொழில் செய்ய முடியாது, இனிமே வேலைன்னு இந்த பக்கம் வந்துடாத. சரி, ஓடி போயிட்டு வருங்கய்யா. என்ன கட்டாதே, பக்கம் தள்ளாதே பெண்ணே, பெண்ணே என்ன கட்டுவா திட்டா என்கிட்ட செல்லாது தள்ளு பெண்ணே. சொன்னா புரியாது உங்க மனசில் ஏறாது, இந்த காதல் என்னாலும் கண்ணை கட்டி ஆட்டில் விட்டு விடும். நான் சொல்லும் உண்மை புரியும் அல்ல. சரி
என்கிட்ட சொல்லாது தள்ளு பெண்ணை சொன்னா புரியாது மரசில் ஏறாது இந்த காதல் என்னாடும் கண்ணை கட்டி காட்டில் விட்டு விடும் நான் சொல்லும் உண்மை புரியும் அல்ல பரீட்சைக்கு வேற படிக்கணும் சீக்கிரம் போகணும் அம்மா சாப்பிட்டாங்களா என்னமோ தெரியல அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லையே அம்மா சாப்பிட்டாங்களோ என்னமோ தெரியல என்ன பண்றது போச்சு சுத்தம் பூமி நமக்கு சொர்க்கமாயி போச்சு பாற படிச்சு நாட்டுல பெரிய ஆளாகிறானா படிக்கிறான் நாங்கெல்லாம் படிச்சு கிழிச்சு போட்டோம் இவரு படிக்க போறாராம் புக்கை தூக்கி போட்டு போடா டேய் போடா ஐயா ஆபிரகாம் லிங்கன் அப்துல் கலாம்லாம் உங்களை மாதிரி குடிகாரங்க பேச்சை கேட்டிருந்தா இந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிருக்க முடியாது ஏங்க ஐயா இப்படி குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறீங்க ஆமா தப்பு தான் நீ யாரு தம்பி உன்ன மாதிரி புத்தி சொல்ல ஒரு பையன் இருந்திருந்தா இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டேன் தள்ளி விடுது மெதுவா போங்க கோபி எல்லா பரீட்சையும் நல்லா எழுதியிருக்கியா சூப்பரா எழுதியிருக்கேன் நீ எப்படி எழுதுன பரவாயில்ல பாஸ் பண்ணிடுவேன் ஏன் பிரியா இப்படி சொல்ற எனக்கு நீ நல்லா எழுதி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா அதுவே எனக்கு போதும் எல்லா பரீட்சையும் சூப்பரா எழுதியிருக்கேன் இந்த பரீட்சையும் சூப்பரா எழுதிடுவேன் இதையும் நல்லா எழுது படிச்சிட்டியா என்ன ஒரு மாதிரி தலையாட்ற எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல இதுக்கு போய் கவலைப்படுறியே நல்லாயிடும் பாரு அங்க பாரு பெருமாள் வரான் வர வர நீயும் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா சேச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மாதான் சொன்னேன்
பெருமாள் வனிதாவும் கல்யாணம் பண்ணிட்டாங்களா உனக்கு தெரியுமா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏன் பதற? அவனை நீ எதுவும் லவ் பண்றியா? நான் யாரையும் லவ் பண்ற ஐடியா எல்லாம் இல்ல. அந்த அங்கிள் பாவம் இல்ல, அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? ம், சரி. நீங்க படிக்கிறீங்களா? ஆமா கண்ணு, பிளஸ் டூ படிக்கிறேன். பிளஸ் டூ படிக்கிறீங்க, ஏன் ரோட்ல கிடக்குற பிளாஸ்டிக் பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க? அம்மா இருக்க இருக்க உடம்பு சரியில்லாம ஆயிட்டு இருக்காங்க. இந்த பேப்பர் பொறுக்கி போட்டா அவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுத்துருவேன். என் கூட வாங்க, அம்மாட்ட கூப்பிட்டு போறேன். அம்மாட்ட சொல்லி அடிக்க போறீங்களா? ஐயோ, அதுக்கு இல்ல. உங்களை பார்த்தா நல்லவரா தெரியுது, வந்து சாப்பிட்டுட்டு போங்க. நான் வரல பாப்பா. எங்க அம்மா எல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, பிளீஸ் நீங்க வாங்க. பாப்பா நல்லா படிங்க. சின்னாலப்பட்டி அரசு பள்ளியை சேர்ந்த யாரோ கோபியாண்டா, மாநிலத்திலேயே முதல் மாணவனாண்டா, ரொம்ப ஏழமானவனா, நாடே கொண்டாடிட்டு இருக்குடா. தம்பி அந்த பேப்பர் எடுத்தாப்பா. அப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்ப்பா. பேப்பர் போட்டிருந்த பையன் தமிழ்நாட்டிலேயே முதல் மாணவனாகி பேப்பர் வந்து சாதிச்சிட்டான். அந்த மாதிரி வாழணும், புரியுதா? சரிப்பா. இந்த பள்ளியில படிச்ச மாணவன் பிளஸ் டூ பொது தேர்வுல தமிழ்நாட்டிலேயே முதல் மார்க் எடுத்து சாதனை படைச்சிருக்காரு. இங்க இருக்கிற ஒவ்வொரு மாணவனும் சாதனை படைக்க முடியும். அரசு இவரோட சாதனையை பாராட்டி அவருக்கு அவார்டு கொடுத்திருக்காங்க. இவரோட இந்த சாதனைக்காக பதக்கமும் கொடுத்திருக்காங்க. இதோ இந்த பதக்கம். அடையாளமே தெரியாத இருந்த நீ பிறந்த ஊருக்கு பெருமை சேர்த்திட்டப்பா. பிறந்தா உன் மாதிரி உள்ள பார்க்கணும்ப்பா. தம்பி புதுப்பட்டியில போய் கோபி விட்டு வந்துருங்க. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். பெற்றெடுத்து பேர் கொடுத்தது என்னது? உங்க அம்மா இறந்து போச்சுப்பா. முதல் மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டமா, கவர்மெண்ட் எனக்கு மெடல் கொடுத்துருக்குமா. அம்மா உனக்கு ஒண்ணு தெரியுமாமா, நேத்து சிவோ ஸ்கூல் பிள்ளைங்களா வந்து மாலை போட்டாங்கம்மா. மாலை போட்டாங்கம்மா. அம்மா அதனாலதான்மா கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு, இல்லைன்னா சீக்கிரமா வந்து மாத்திரையை கொடுத்துருப்பனே. நான் ஒரு மடை அவங்க போட்ட மாலைய வாங்கிட்டு அங்கே இருந்துட்டேனே. அம்மா என்ன மன்னிச்சிருமா, அம்மா என்ன மன்னிச்சிருமா, என்ன பார்க்காம கூட போயிட்டேமா, என்ன பார்க்காம கூட போயிட்டேமா. அம்மா 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 என் கூட பேசுமா அம்மா, அம்மா இனிமேல் எப்படிமா வாழமே அம்மா அம்மா அம்மா. ஐயோ அம்மா அம்மா ஐயோ அம்மா அம்மா. உனக்கு அன்னைக்கு சாப்பாடு ஊட்டினப்ப கூட சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டேம்மா.
அம்மா, இன்னைக்கு உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுமா? சிறு விதையாய் வந்து விழுந்தேனே, மூளை தீடவே அழைத்தே, கருவறையில் என்னை சுமந்தாயே, பீரப்பெடுத்தேன் அம்மா. ஏமா வரமாட்டீங்கற? உன்னருகில் போமா, உங்களோட இனிமே நான் பேச மாட்டேன், கா. தாயே நீயோ கலங்காதே, என் உயிரில் நான் சுமப்பேன். அம்மா, நானும் உன் கூட வரமா, நான் மட்டும் எப்படி இருக்கே? இந்த மாணவனைப் போல் ஒவ்வொரு மாணவனும் உலகில் உருவாக வேண்டும். இந்த மகனைப் போல் ஒவ்வொரு தாய்க்கும் மகன் பிறக்க வேண்டும்.